அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10. இப்போ டைம் வந்து ஒரு 12:00 ஆகுது. கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆனது நல்ல செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் நம்ம 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஸோ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. கரண்ட்டில் பை கால் போகுது, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நமக்கு கால் வந்தால் செல் கால் தான் வரும். அந்த செல் கால் எப்போ வருது, எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வந்து ஒரு 1:15 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இவ்வளோ நேரம் ட்ரேடிங் போச்சு. 1:00 அப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டினியூஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனதுனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7592 நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிரும், கேண்டில் கலர் சேஞ்சே ஆகாது. ஒன்ஸ் அந்த கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 and 2 ஸ்டாப் லாஸ்னு இப்போ லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிடச்சிச்சோ அதே மாதிரி டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும். இதை பற்றின என்ன வீடியோஸ் பார்க்குறதுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி டேட்டா அதில் போயிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் நாங்கள் 12 PM அப்புறம் தான் டெய்லி அனலைஸ் பண்ணுறோம், மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா 12 PM பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கிடைக்கிற கால் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காண்டி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபுல்லாகவே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதில் ஒரு 12 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பெக்குலியராக வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிருக்கு, அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன், ஃபஸ்ட் ஆர் அட் 19 பாயிண்ட், செகண்ட் ஆர் 38 பாயிண்ட், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். மார்க்கெட் எந்த சைட் மூவ் பண்ணுது, மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் பாருங்கள், நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு. 7600 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுச்சு, பட் மார்க்கெட் அங்கேருந்து தொடர்ச்சியாக டவுன் சைட் இறங்கினால இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் ரீச் ஆயிருக்கு. 19 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா உங்களுடைய ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.